வணக்கம். ப்ரோக்ராமிங் அப்படிங்க சீரிஸ்ல நாங்க HTML படிச்சிட்டு இருக்கோம். இந்த HTML ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேசிக்கா என்னென்ன டாக்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்க பார்த்து கொண்டே வரோம். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டேபிள் படிச்சோம்ங்க, ஃபார்ம் படிச்சோம், கொஞ்சம் பெரிய விஷயம் படிச்சோம், ஃபார்மும் டேபிளும் படிச்சோம். இது வந்து பிகினர்ஸ் கண்டதால மிக மிக பாயிண்ட் பாயிண்ட் ஒன் ஆன ஒரு பேசிக் விஷயங்கள் தான் நாங்க படிச்சிட்டு இருக்கோம். அட்வான்ஸ் HTML ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இதோட ஆட் பண்ணி கொண்டு நாங்க போக போறோம். இப்ப இந்த HTML ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டேபிள்ல கோல்ட் ஸ்பேன், ரோ ஸ்பேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அட்ரிபியூட்ஸ் எல்லாம் நிறைய படிச்சோம். அப்ப இந்த அட்ரிபியூட்ஸ்ல டேபிளுக்கும் ஃபார்முக்கும் என்ன ஸ்பெசிபிக்கா அட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். நான் வந்து உங்களுக்கு உதாரணம் சொல்லி சொல்லித்தான் போன கிளாஸ்ல நான் செய்து கொண்டிருந்தேன். அதுல லாஸ்டா உங்களுக்கு ஒரு க்வெஸ்சனும் தந்தேன், நான் கோல்ட் ஸ்பேன் ரோ ஸ்பேன்ல நீங்க செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விளங்காட்டி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா HTML ல அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்கு ஃபார்முக்கும் டேபிளுக்கும், அதாவது பேசிக்கா என்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு சொல்லிதான் நாங்க பார்க்க போறோம். ஓகே, இப்ப டேபிளுக்கு என்ன அட்ரிபியூட் பேசிக்கா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அட்ரிபியூட்ஸ் வந்து ரெட்ல காட்டி இருக்கும்போது அவங்கதான் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். இந்த அட்ரிபியூட்ஸ் வந்து ஒவ்வொரு டக்கையுமே டிஃபைன் பண்ண போகுது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது அட்ரிபியூட் உங்களுக்கு தந்திருக்கு போர்டர், அதாவது டேபிள் இடைவெளி விட்டு அந்த அட்ரிபியூட் நேம கொடுத்துட்டு ஈக்குவல் அந்த அட்ரிபியூட்டோட வேல்யூ, அதாவது எப்படி என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி வேல்யூவை நாங்க கொடுக்க போறோம். ஸோ இதுதான் அட்ரிபியூட் கொடுக்குற முறை. ஸோ இந்த ப்ளூல காட்டி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வேல்யூ, அதாவது அதோட அளவு என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை விவரிக்கிறது தான் இந்த வேல்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இதுல பாருங்க, முதலாவது உங்களுக்கு காட்டி இருக்குது டேபிள் போர்டர். அப்ப போர்டர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி இதுல டிஃபைன் பண்ண போகுது. அப்ப வேல்யூ வந்து ஜீரோ கொடுக்கலாம், ஜீரோ டு என், அதாவது எவ்வளவு வேணுமென்றாலும் நீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க கூட்டிக் கொண்டு போகலாம், அதை தான் இதுல சொல்லியிருக்கு. அப்ப டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஸ்பெசிஃபை தி திக்னஸ் ஆஃப் டேபிள் போர்டர், அதாவது ஜீரோ கொடுத்தா நோ போர்டர், அதாவது நீங்க ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல போர்டரே இருக்காது டேபிளுக்கு. நீங்க கொடுத்து பாருங்க ப்ராக்டிக்கலா. ஸோ ஒன்று ரெண்டு மூணுன்னு சொன்னா இந்த போர்டர் திக்னஸ் வந்து கூடிக்கொண்டு போகும். ஸோ அதுதான் போர்டர். அப்ப இது ஒரு அட்ரிபியூட். அது டேபிள் அலைன், டேபிள் வந்து சென்டர்ல இருக்கணுமா, அதாவது ஒரு வெப்சைட்ல டேபிள் சென்டர்ல இருக்கணுமா, இல்லாட்டி லெஃப்ட்ல இருக்கணுமா, இல்லாட்டி ரைட்ல இருக்கணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றது டேபிள் அலைன். அப்ப இது ஒரு அட்ரிபியூட். அடுத்த பாருங்க, அடுத்த அலைன் தான் கொடுத்துருக்கு, குழம்ப கூடாது. இந்த அலைன் எதுக்கு கொடுத்துருக்கான்னு சொன்னா டிஆர் டேபிள் ரோ, ஏற்கனவே நாங்க படிச்சிட்டோம் டிஆர் என்ற டேபிள் ரோ. அந்த டேபிள் ரோ சென்டர்ல இருக்கணுமா, லெஃப்ட்ல இருக்கணுமா, ரைட்ல இருக்கணுமான்றதை விளங்கப்படுத்துறது தான் இந்த அலைன். ஸோ வி அலைன்னா டாப்ல இருக்கணுமா, மிடில் இருக்கணுமா, கொஞ்சம் கீழே பொட்டமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்றது வி அலைன் சொல்லி சொல்லுவோம். அடுத்ததும் அலைன் தான் சொல்லியிருக்கு அதே விஷயம். அடுத்ததும் வி அலைன் அதே தான் சொல்லியிருக்கு, ஆனா யாருக்கு சொல்லியிருக்கு, டேபிள் டேட்டாக்கு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு விஷயம் எதுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஆனா இந்த அட்ரிபியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும். இந்த அலைன் வந்து பாருங்க டேபிள் ரோக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க, டேபிள் டேட்டாக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க கோல்ட் ஸ்பேன் ரோ ஸ்பேன், இது ஏற்கனவே நாங்க போன கிளாஸ்ல விரிவாக நாங்க பார்த்தோம். அதாவது மர்ஜிங் ஆப்ஷன்ஸ், அதாவது ஒரு ரெண்டு கலத்தை உண்டாக்கி நாங்க அதை உண்டாக்கி விட போறோமா, இல்லாட்டி ரெண்டு ரோவை உண்டாக்கி விட போறோமா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கோல்ட் ஸ்பேன் ரோ ஸ்பேன். அது நாங்க நல்ல விளக்கமாவே போன கிளாஸ்ல நாங்க பார்த்துட்டோம். அடுத்து வித் ஹைட், டேபிள் டேட்டா வித் எப்படி இருக்கணும், ஹைட் இருக்கணும், அந்த செல் அந்த டேபிள் டேட்டா இருக்கணும் செல் அந்த ஹைட் எப்படி இருக்கணும், வித் எப்படி இருக்கணும், கூட்டி குறைக்கலாம். ஸோ பெர்சன்டேஜ்லையும் கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்க பிக்சல்லையும் கொடுக்கலாம், அந்த மாதிரியான விஷயம் இதுல நீங்க கொடுக்கலாம். ஸோ இதுல பாருங்க ஸ்பெசிஃபைஸ் த வித் ஆஃப் அ செல், அப்ப செல்லுக்குரிய வித்தை நாங்க இதுல கொடுப்போம், வித்னு கொடுப்போம், ஹைட்னு கொடுப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிஜி கலர், பேக்ரவுண்ட் கலர், இது வந்து டேபிள் டேட்டாக்கு கொடுத்துருக்குது. ஆனா நீங்க டேபிள் டேட்டாக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி இல்லை, முழு டேபிளுக்குமே நீங்க பேக்ரவுண்ட் கலரும் மாத்தலாம். முழு டேபிளுக்கும் நீங்க பிஜி கலர் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், ஃபுல் டேபிளுமே கிரீன் கலர்ல வரும். இல்ல டேபிள் டேட்டாக்கு மட்டும் பிஜி கலர் கிரீன் வரும்னு சொன்னா இந்த டேபிள் டேட்டாக்கு மட்டும் கிரீன் கலர்ல வரும். டேபிள் ரோக்கே கிரீன் கலர் வேணும்னு சொன்னா ஃபுல் ரோவுமே கிரீன் கலர்ல வரும். அப்ப எங்க கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை அப்ளை பண்ணி கொள்ளும். ஸோ கிரீன் கலர், அப்ப இங்க பாருங்க பிஜி கலர் COLOR கொடுக்கணும், இங்கிலீஷ் பிள்ளைன்னு சொல்லி COLO UR கொடுக்கறது இல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா COLOR தான் கலர்ன்னு சொல்லி எடுக்கும். ஸோ டிஃபைன் பண்ணின மாதிரி நீங்க எழுத்து பிழை இல்லாம கொடுக்க வேணும், அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ள வேணும். ஓகே, இப்ப இவ்வளவுதான் உங்களுக்கு பேசிக்கா இருக்கிற நாங்க இப்போதைக்கு பாவிக்க போற அட்ரிபியூட்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் பிரிச்சு காட்டியிருக்கிறேன் பாருங்க, டேபிளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம், லைன்
பிஜி கலர் செல் ஸ்பேசிங் புதுசா கேள்விப்படுறீங்க, அதாவது ரெண்டு செல்லுக்கும் இடையில உள்ள அளவை கூட்டி குறைக்கலாம். செல் படிங் என்று சொல்றது சேம் செல்லுக்குள்ளேயே நாங்க அளவை கூட்டி குறைக்கலாம், அந்த செல்லுண்ட தடிப்பத்தை கூட்டி குறைக்கலாம் தனியா. செல் படி இந்த ரெண்டையும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, எப்படி எழுதணும்னு சொல்லி நான் கோடிங் சொல்லிருக்க, நீங்க இதுல அந்த அட்ரிபியூட்டை நீங்க மாத்தி மாத்தி பாக்குறது அவ்வளவுதான் வித்தியாசம். கோல்ஸ் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கலம்ஸ் இருக்கணும், அதுல கலம்ஸ் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி நாங்க காட்டுறதான் கோல்ஸ். அடுத்தது வித், இது இவ்வளவு டேபிளுக்கு யூஸ் பண்ணலாம். டேபிள் ரோக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம், அலைன் யூஸ் பண்ணலாம், பிஜி கலர் யூஸ் பண்ணலாம், அதுக்கு பிறகு வி அலைன் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. அடுத்த டேபிள் ஹெடர், டேபிள் டேட்டா இவங்களுக்கு என்னத்தை யூஸ் பண்ணலாம், அலைன் யூஸ் பண்ணலாம், பிஜி கலர் யூஸ் பண்ணலாம், கோல்ஸ்பான் ரோஸ்பான் ஏற்கனவே பார்த்தோம், பி அலைன் யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரியான இவ்வளவு அட்ரிபியூட்ஸை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ப்ராக்டிக்கல் செய்யக்க நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ப்ராக்டிக்கல் எப்படி நீங்க டேட்டாவை கொடுக்கலாம்னு சொல்லி நான் இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குறேன். டேபிள் அண்ட் டக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல ஸ்பேஸ் ஒன்று விடுவீங்க, சின்ன ஸ்பேஸ் விட்டுட்டு போர்டர்னு சொல்லி இங்கால அட்ரிபியூட்டை கொடுத்துட்டு டபுள் கோட்டுக்குள்ள அதோட வேல்யூ கொடுப்பீங்க, இதுதான் முறை. அப்ப இந்த அட்ரிபியூட் கொடுக்குற இடத்துல நான் முதல் லிஸ்ட்ல சொன்ன அவ்வளவு அட்ரிபியூட்டையும் நீங்க மாத்தி 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 நோட் பேட் பிளஸ் பிளஸ்ல போய் இந்த டேபிள் கோடிங் அடிச்சுட்டு நீங்க இந்த இடத்துல அவங்கள மாத்தி மாத்தி போட்டு நீங்க வித்தியாசம் பார்க்கலாம், எப்படி டிஃபரெண்ட் இருக்குதோ கண்டுக்குமென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்க பிஜி கலர் டேபிள் ரோக்கே கொடுத்துருக்குறாங்க, கிரீன் அண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபுல் ரோக்குமே கிரீன் அண்டு வந்திருக்கு. அப்ப டேபிள் டேட்டாக்கு மட்டும் கிரீன் அண்டு நீங்க கொடுத்துறீங்கன்னு சொன்னா இந்த அப்பிள் இருக்கிற இடத்துல மட்டும் கிரீன் அண்டு வந்திருக்கும். இப்போ பனானா இருக்கிற டேபிள் டேட்டாக்கு நீங்க ரெட் அண்டு கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா இங்க பனானா இருக்கிற இடத்துல மட்டும் உங்களுக்கு ரெட் அண்டு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒன்று காட்டுறேன் பாருங்க, இதுல நான் எக்ஸாம்பிள் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதுல பாருங்க செல்லுக்கு செல்லே கலர் வேறே ஆகுது. அப்ப இந்த கலர் மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், டேபிள் டேட்டால மாற்றத்தை ஏற்படுத்தணும். முதலாவது டேட்டா எனக்கு கிரீன்ல வேணும் டேபிள் ரோல, ரெண்டாவது டேட்டா எனக்கு ரெட்ல வேணும். அப்ப பனானாக்கு பதில் அங்க 22 இருக்குது, அப்ப அந்த இடத்துல ரெட் அண்ட் கொடுப்பீங்க, பிஜி கலர் ஈக்குவல் டு ரெட் அண்ட் கொடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸ் ஆகிருக்கும், இந்த டேபிளை நீங்க கிரியேட் பண்ணி இந்த இதே மாதிரியான கலரை நீங்க கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, பார்த்தா உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லி அதுல வெரிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த அட்ரிபியூட்ஸ் ஃபுல் கோடிங்கா இங்க நான் கொடுத்துருக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் போர்டர் ஈக்குவல் டு 1, அலைன் சென்டர், இந்த ரெட்ல கொடுத்துருக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அட்ரிபியூட்ஸ் தான். பாருங்க வி அலைன் பாட்டம், அப்ப டிஆர் டேபிள் ரோக்கு கொடுத்துருக்கீங்க, டேபிள் ரோக்கு பிஜி கலர் கொடுத்துருக்கு கிரே. ஸோ இன்னொரு எக்ஸசைஸ் தரன், இதே கோடிங்க நீங்க நோட் பேட் பிளஸ் பிளஸ்ல டைப் பண்ணிட்டு அவுட்புட்டை பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி. ஸோ இதுல ரெட்ல கொடுத்துருக்குறது எல்லாம் என்ன, எங்களுக்கு அட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். இப்படிதான் அட்ரிபியூட்ஸ் கோடிங்ல கொடுக்குற முறை. இங்க பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, டேபிள் போர்டர் ஈக்குவல் டு 1. அப்ப இங்க பாருங்க தடிப்பம் இந்த வெளியில இருக்கிற லைன் வந்து 1 போர்டரா இருக்கணும், அதாவது போர்டர் வந்து ஒரு ஒரு திக்னஸ், இந்த திக்னஸ் அளவு வந்து 1. செல் ஸ்பேசிங் ஈக்குவல் டு 10 அண்ட் இங்க கொடுத்துருக்கு. அப்ப செல் ஸ்பேசிங் செல் படிங்கன்னு நான் சொன்னேன், செல் ஸ்பேசிங்னா என்ன, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில உள்ள இடைவெளி பாருங்க கூடி இருக்கு இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த இடைவெளிகள் வந்திருக்கிறதுக்கு காரணம் செல் ஸ்பேசிங் ஈக்குவல் டு 10 அண்ட் இங்க கொடுத்ததால தான் இங்க இடைவெளி வந்திருக்குது. அதுக்கு பிறகு டேபிள் ரோ ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு எதுவுமே செய்யலாம ரெண்டு டேபிள் ரோ போட்டிருக்காங்க, ரெண்டு ரோ இருக்குது அப்படியே டேபிளை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வேணும்னா இந்த இடத்துல இடைவெளி விட்டு டேபிள் கலர் பிஜி கலர் சொல்லிட்டு கிரீன் அண்ட் போட்டீங்கன்னு சொன்னா ஃபுல் டேபிளும் கிரீனா வரும். அப்ப செல் ஸ்பேசிங் வந்து என்னது, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில உள்ள திக்னஸ் கூட்டி குறைக்கிறது, இந்த திக்னஸ் கூட்டி குறைக்கிறது. ஸோ அதுக்குதான் இதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இதுல பாருங்க அடுத்தது கொடுத்துருக்குது, அலைன் கொடுத்துருக்குது, வித் கொடுத்துருக்கு பாருங்க 50% கொடுத்துருக்கு, இதுல அலைன் கொடுத்துருக்கு, சென்டர்னு கொடுத்துருக்கு. அப்ப உங்களுக்கு என்னென்னு வரும், இதுல டேபிள் வந்து வெப் பேஜ்ல சென்டர்ல வரப்போகுது, போர்டர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்டா இருக்க போகுது, வித் பாத்தீங்கன்னு சொன்னா 15% வித் வந்து நாங்க கூட்டி இருக்கிறோம், ஸோ அலைன் பாத்தீங்கன்னு சொன்னா சென்டர்ல இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல் டேபிளுக்குமே இங்க கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டேபிள், இதுல நான் கொடுத்த எல்லாத்தையுமே நீங்க ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கலாம். ஸோ எப்படி வித்தியாசம் வருதுன்னு சொல்லி, போர்டரை 4 என்ன கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வெளியில இருக்கிற போர்டர் வந்து அளவு வந்து கூடவா இருக்கும். ஸோ அலைன் சென்டர் வித் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ப்ராக்டிக்கலா கொடுத்து பாருங்க. அப்ப அடுத்தது பாருங்க நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா HTML ஃபார்முக்கு எப்படி நாங்க அட்ரிபியூட்ஸ் கொடுக்கலாம். பாருங்க இது வந்து ஒரு நார்மல் ஃபார்ம்,
நாங்க நார்மலா HTML ல கோடிங் கொடுத்தோம்னு சொன்னா இப்படி தான் ஒரு ஃபார்ம் வரும். சோ இங்கல வந்து பாத்தீங்கன்னா கலர் மாத்தி இருக்காங்க, நடுவுல சென்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க, விஷயங்கள் எல்லாத்தையுமே சென்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க. போர்டர் இல்ல, போர்டர் ஈக்குவல் டு 0 னு இங்க கொடுத்திருக்கேன். 0 னு கொடுத்தாதான் உங்களுக்கு அவுட்லைன் வந்து இல்ல. பாருங்க அவுட்லைன் இல்லாம சும்மா ஃபார்ம் அப்படியே இருக்குது. சோ பாத்தீங்கன்னா சொன்னா டேபிள் ஒன்ன கிரியேட் பண்ணி அந்த டேபிளுக்குள்ள போர்டரை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா 0 ஆக்கிட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ளுக்கு ஃபார்ம் கிரியேட் பண்ணி இது வந்து நாங்க செய்து காட்டுறோம்னு சொன்னா இப்ப அட்ரிபியூட்ஸுக்காக நான் இது உதாரணத்துக்கு சொல்றேன். இது வந்து நார்மல் ஃபார்ம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்குது, இந்த பர்சனல் டீடைல்ஸுக்கு கலர் கொடுத்துருக்குது, இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அட்ரஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கலர் கொடுத்துருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் கலர் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் மாத்துறதுக்கு அட்ரிபியூட்ஸ் எங்களுக்கு தேவை. அப்ப HTML ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு அட்ரிபியூட்ஸ் முக்கியமான அட்ரிபியூட்ஸ் பேசிக்கா இருக்கிறாங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிளாங்க், செல்ஃப், பேரண்ட், டாப். இந்த நாலு விஷயமும் கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்குது. டார்கெட் என்று சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்குது. அப்ப இந்த டார்கெட் அட்ரிபியூட் என்ன செய்யும்னு சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும். அப்ப டார்கெட் அட்ரிபியூட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாலு விஷயம் இருக்குது, அஞ்சாவது விஷயம் இருக்குது, அது உங்களுக்கு தேவையில்லை. இப்ப பிளாங்க், செல்ஃப், பேரண்ட், டாப் இந்த நாளும் உங்களுக்கு விளங்கினா சரி. முதலாவது பிளாங்க் பாத்தீங்கன்னு சொன்னா டிஸ்பிளேட் இன் அ நியூ விண்டோ ஓர் டாப், அதாவது புது விண்டோவில வந்து நாங்க கிளிக் பண்ணிக்க ஓபன் ஆகணும் அந்த ஃபார்ம் என்று சொன்னா பிளாங்க் கண்டு கொடுப்போம். டார்கெட்ன்றது ஒரு அட்ரிபியூட், அதுல ஈக்குவல் டபுள் கோட்டுக்குள்ள நாங்க கொடுப்போமே திக்னஸ் ஒன்று ரெண்டு தாங்க அந்த மாதிரி டார்கெட் எங்களுக்கு பிளாங்க் இன்னொரு புது விண்டோல ஓபன் பண்ணுங்க. செல் பண்ணு சொன்னா அதே சேம் ஃப்ரேமுக்குள்ளேயே ஃபார்ம ஓபன் பண்ணுங்க. பேரண்ட் என்று சொன்னா பேரண்ட் ஃப்ரேமுக்குள்ள ஓபன் பண்ணுங்க. நீங்க ஃப்ரேம் படிக்கிறது இது விளங்கும், பேரண்ட் ஃப்ரேமுக்குள்ள ஓபன் பண்ணுங்க. டாப் என்று சொன்னா இந்த ஃபுல் பாடி ஆஃப் த விண்டோ, ஃபுல் விண்டோ ஃபுல்லுக்குமே நீங்க டிஸ்பிளே பண்ணுங்க. அப்ப இந்த விஷயத்துல உங்களுக்கு பிளாங்க்ன்றத நாங்க இங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ண போறோம். இந்த பிளாங்க்ன்றது எப்படி யூஸ் பண்ணுமென்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா சரி, செல் பண்ணதும் எப்படி யூஸ் பண்ணுமென்னு சொன்னா சரி, இது எல்லாமே நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க தான் போட்டு பார்க்க போறீங்க. இதுல எதுவும் விளங்கலன்னு சொன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். இதுல நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். இதுல பாருங்க, இதுல பாருங்க ஃபோம் இடைவெளி விட்டு டார்கெட் ஈக்குவல் டபுள் கோட்டுக்குள்ள அண்டர்ஸ்கோர் பிளாங்க். இதுல பாருங்க அண்டர் ஸ்கோர் கொடுத்துருக்குது. இதுல கவனிக்க வேணும் இந்த அண்டர் ஸ்கோர், இது கீபோர்ட்ல கவனிக்கணும். அண்டர் ஸ்கோர் பிளாங்க் அண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும்னு சொன்னா கிளிக் பண்ணினோன்னு புது விண்டோவுக்கு போகும். ஓகே, அப்ப புது விண்டோவுக்கு இது போகும். இப்ப இதுல நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப இதுல டார்கெட் ஈக்குவல் டபுள் கோட்டுக்குள்ள அண்டர் ஸ்கோர் சேல் பண்ணதை கொடுத்து பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க. பாருங்க இதுல கிளிக் பண்ணினோன்னு பாருங்க புது விண்டோவுக்கு போகுதுங்க. ஸோ இது வந்து பிளாங்க். அப்ப எங்களுக்கு ஃபார்ம் வந்து இதுக்குள்ளேயே வேணும், இந்த ஃப்ரேமுக்குள்ளேயே வேணும்னு சொன்னா சேவ் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் செய்யறதுக்கும் இந்த அட்ரிபியூட்ஸும் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி டேபிளுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் டிஜி கலர் ஈக்குவல் டு கிரீன் கொடுத்தீங்கன்னா ஃபார்முக்கு ஃபுல்லா கிரீனா வரும். ஸோ இந்த டார்கெட்ன்ற அட்ரிபியூட்டோட நீங்க ஃபார்ம் பிஜி கலர் யூஸ் பண்ணலாம். பிஜி கலர் யூஸ் பண்ணினீங்கன்னா என்ன செய்யும், பேக்ரவுண்ட் கலர் வந்து மாறும் ஃபோமுக்கு. அதுக்கு பிறகு ஃபோமுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா விட் மாத்தலாம், ஹைட் மாத்தலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபோமுக்கும் நீங்க மாத்தி கொள்ளலாம். அப்ப இந்த மாதிரியான அட்ரிபியூட்ஸ் வந்து ஃபோமுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்ப பேசிக்கா நீங்க இந்த ஃபோம்ல வந்து டார்கெட்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும். நாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்க அங்கால அடுத்தடுத்த செக்ஷன் செய்யக்க ஃபோமையும் டேபிளையும் கனெக்ட் பண்ணி செய்ய போறோம். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் விளங்கும். அப்ப உங்களுக்கு இதுல விளங்க வேண்டிய இந்த சாப்டர்ல விளங்க வேண்டியது பேசிக்கா உங்களுக்கு டேபிளுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கு, ஃபோமுக்கு இந்த டார்கெட்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்கு, இந்த அட்ரிபியூட் எப்படி ஒர்க் பண்ணும், ஃபோமுக்கு பிஜி கலரும் கொடுக்கலாம், விட் கொடுக்கலாம், ஹைட் கொடுக்கலாம் ஃபோம்ன்ற இந்த மாதிரியான விஷயங்களும் கொடுக்கலாம். ஸோ இவ்வளவுதான் இன்றைக்கு கிளாஸ்ல நாங்க பாக்குற பேசிக். உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து நான் டேபிளையும் ஃபோமையும் சேர்த்து எப்படி நாங்க கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயம் நான் சொல்லி தர போறேன். இன்றைக்கு நீங்க இந்த அட்ரிபியூட்ல நான் கொடுத்த எல்லாமே நீங்க தான் ப்ராக்டிக்கலா செய்து பார்க்க போறீங்க. இல்ல எனக்கு ப்ராக்டிக்கலாவும் செய்து காட்டுங்கன்னு சொன்னா கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸுக்கு அடுத்த கிளாஸ் வந்து நான் அதை செய்து காட்டுவேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியா வரணும்னு சொன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நான் போடுற சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் கிளியர் பண்ணி தருவேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்கள் டேபிளையும் ஃபோமையும் எப்படி கனெக்ட் பண்ணி நாங்கள் பார்க்கலாமான்னு சொல்லி ஒரு விஷயம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.